ஜக்கி வாசுதேவுடைய அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்று ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய குழு. ஜக்கி வாசுதேவ் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை கட்டுப்படுத்த முயல்கிறார். ஆஸ்பத்திரியில இருந்து வீடியோ கால்ல பேசுறார், யோ நான் உயிரோடு தான் இருக்கேன், யாரும் தயவு செய்ய என்னுடைய ஆட்கள் தப்பி கிப்பி அவனுக்கு போய் சரணாயிராதீங்க, நான் மீண்டும் வந்துரு அதிகாரத்தை கைப்பற்றுவேன், திரும்ப வருவேன் வருவேன் ரஜினி சொல்ற மாதிரி வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி. யோ மூளை ஆஸ்பத்திரி படியானா இல்ல கேமராவை ஆன் பண்ணு, என்னுடைய மகள் பணைய கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறாள், அமெரிக்காவில் உள்ள மகன் வந்திருக்கான், கூட்டிட்டு போங்க அப்பா, ஆசிரியர் இருக்கிற காலத்தில் கிளப்பிட்டு வா ஊருக்கு போய் செட்டில் ஆயிருவோம். ஒரு 10 நாளைக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, என்னை விட்டுருங்க நான் அமெரிக்காவில் போய் என் மகளோட செட்டில் ஆயிடுறேன்னு அவர் கதறுகிற அளவுக்கு அவரை சுற்றி ஒரு இரும்பு வளையம் அமைக்கப்பட்டு விட்டார். டெல்லியில் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி ஒரு குரூப் அங்கே செட்டில் ஆயிருக்கு. ஜக்கியுடைய சிஷியனுக்கு ஜக்கியுடைய காசை கள்ளக்கணக்கு எழுதி போய் செட்டில் ஆயிட்டான். ஜக்கி இன்னொரு குரூப் அனுப்பி அதை பூராத்தையும் அபகரிச்சு கொண்டு ஆசிரமத்தில் கணக்கில் சேர்த்துருக்கு. இவர்கள் கட்டுப்பாட்டில் இப்போ யார் போயிட்டா, மகளும் ஜக்கியும் அந்த மர்ம குழு நினைத்தால் தான் விடுதலை ஆக முடியும். ஜக்கி தப்பி ஓட்டம் ஆசிரமம் தரைமட்டம் ஆதிவாசி மக்களுடைய கோபம் இப்படியெல்லாம் செய்தி வரும், விரைவில் எதிர்பார்ப்போம். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சில வாரங்களுக்கு முன்பு மகா சிவராத்திரி நடந்தது சார். சத்குரு என்று அழைக்கப்படுகிற ஜக்கி வாசுதேவ் பல்வேறு விதமான நடனங்களை ஆடி ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாறியது. அது வருட வருடம் நடக்கிறது தான் சார். அதை நடந்து முடிந்த கொஞ்ச நாளில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டுருக்காரு, மூளையில் அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரி செய்தி. என்ன நடந்தது, ஜக்கி வாசுதேவுக்கு என்ன ஆச்சு? இல்லை, இப்போ ஜக்கி வாசுதேவுடைய அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்று ஒரு பெரிய குழப்பம், ஒரு பெரிய குழு. இப்போ ஜக்கி வாசுதேவுக்கு எதிரான ஒரு குழு. ஜக்கி வாசுதேவ் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை கட்டுப்படுத்த முயல்கிறது, இதுதான் சண்டை. நீங்கள் ஜக்கி வாசுதேவே இதே போல் ஐடியாவை பல டெக்னிக்கில் பல பேருக்கு பண்ணியிருப்பார். இப்போ வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைப்பது தான் இது போன்ற கார்பரேட்டுகளுடைய பழக்கம். இப்போ அங்கே பல ரகசியங்கள் மறைக்கப்படுகிறது. ஏன்னா பிஜேபி அரசாங்கமே அவருக்கு ஆதரவு களத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஸ்டேட் புலனாய்வு ஏஜென்சி உள்ளே போகிறதில்ல. இப்போ அவர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு எத்தனை பேர் அங்கே செத்துருக்கான் மர்மமா, கலை செல்வி போல் எத்தனை பேர் செத்துருக்கான், இப்போ அது விசாரணைக்கு இப்போ உத்தரவிட்டுருக்காங்க. சாவர அளவுக்கு அங்கே என்ன சார் நடக்குது? அங்கே பல மர்மங்கள் நடக்குது. ஒரு மர்மம் ரெண்டு மர்மமா, பல மர்மங்கள். அதை அங்கே தோண்டுனா பல எலும்புக்கூடுகள் வரும், பல மனித எலும்புக்கூடுகள் வரும். இப்போ கடைசியில் இப்போ அவர் எலும்பு கூட இப்போ மூளை அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிருக்கு. இப்போ அவர் என்ன ஒரு 10 நாளைக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, என்னை விட்டுருங்க நான் அமெரிக்காவில் போய் என் மகளோட செட்டில் ஆகிடுறேன்னு அவர் கதறுகிற அளவுக்கு அவரை சுற்றி ஒரு இரும்பு வளையம் அமைக்கப்பட்டு விட்டது. எதனால் சார் இப்போ அவர் வந்து ஒரு சத்குருவான்னு நினைக்கிறாங்க, கடவுளுக்கு நிகராக அவரை பார்க்குறாங்க, சிவனுடைய அவதாரமாகவே சித்தரிக்கிறாங்க. அவர் ஒரு குருவையே வந்து சிஷியர்கள் இப்படி பண்ணுவாங்களா சார்? அவருடைய அதிகாரத்தை குறைக்கிற அளவுக்கு இவர்களுக்கு என்ன தேவை இருக்குது, இவங்க எதை நோக்கி அந்த திட்டத்துக்கு வராங்க சார்? வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னா பல சாமியாருடைய மர்மங்களே மர்மமாக தான் போயிருக்கு. நீங்கள் நித்யானந்தா, ரஞ்சிதா, பெட்ரூமுக்குள்ள லெனின் கர்ப்பு கேமராவே வச்சார், பார்த்தோமா இல்லையா? நீங்கள் நித்யானந்தாவுடைய படுக்கை அறைக்குள் நுழைகிற அளவுக்கு அதிகாரம் பெற்றிருந்தவர் தான் லெனின் கருப்பன். லெனின் கருப்பு என்ன பண்ணார், சிசிடிவி கேமரா கொண்டு போய் அங்கே ஆணிகினி அடித்து பிட்டப் பண்ணி நீங்கள் லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார். நடந்ததா இல்லையா? அவருக்கு சூப்பர்வைசர் வைக்கிறதுக்கு முன்னா ரொம்ப லேட்டாக இருக்குமா நித்யானந்தாவுக்கு? இந்த அதிகார மையம் எப்பவுமே நீங்கள் அதிகாரத்தை பங்கு போடுவதற்கு, ஏன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தங்கம் ஒரு மூலையில், வைரம் ஒரு மூலையில், வைடூரி ஒரு மூலையில், நோட்டு கட்டுகள்லாம் ஒரு மூலையில், பத்திரங்கள் ஒரு மூலையில். பாண்டிச்சேரியில் இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த அமைச்சர் பேர் வேண்டாம். அமைச்சருடைய மகன் ஒரு பெரிய கல்லூரி நடத்துகிறாரு பாண்டிச்சேரியில். அந்த கல்லூரி பெயர் ஆச்சாரியா யூனிவர்சிட்டி, பேரையே சொல்லிட்டேன், அமைச்சர் பேர் வேண்டாம்.
என்ன அவர் நேரம் பார்க்க என்னப்பா என்ன இப்படி சொல்லிவிட்டியான்னு கேட்பார். ஆச்சாரியா யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில் தீம் பார்க் இருக்கு. அந்த இளைஞன் நித்யானந்தாவை ஒரு ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்டு அங்கே போய் செட்டில் ஆகிறார். செட்டில் ஆன பிறகு முழு சொத்தையும் அங்கே எழுதி வச்சுட்டு அங்கே ஆசிரமத்தில் டிவோட்டி ஆகிட்டார். அப்பா பார்த்தாரு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இத்தனை கோடி சொத்து, பத்திரம், படுகாறு, பல்கலைக்கழக, யூனிவர்சிட்டி, பலாயிரம் மாணவர்கள் படிக்கிற எல்லாமே யார் எழுதி வச்சிட்டாரு? நித்யானந்தா எழுதி வச்சிட்டார். அடியால் படையோடு அங்கேருந்து பாண்டிச்சேரியில் கிளம்பி போய் பெங்களூர் போய் ஒரு அஞ்சாறு காரில் போய் எல்லாத்தையும் பொருளை காமிச்சு மகனை கடத்திட்டு வந்து சேர்த்த வேண்டியதாக போச்சு. மகன் ஒரு வார காலம் மயக்கத்திலே இருக்கார். என்னையா மயக்கம், ஆன்மீக மயக்கமா இல்லை ஏதாவது பவுடர் மயக்கமா? இப்போ இப்படி தான் காப்பாற்றினார். இலை மயக்கமா, இலை மயக்கமா, மலை மயக்கமானு காப்பாற்றினார். இல்லைனா பல கோடி ரூபாய் சொத்து என்ன இருக்கும்? ஆசிரமத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த அளவுக்கு என்ன சார் நடக்குது? பல கோடி சொத்துக்களை வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. அங்கே போகிற யாருமே உழைக்கும் எளிய மக்கள் யாருமே அதிகமாக அங்கே போகிறதில்ல. அவங்கக்கிட்ட நெருங்க கூட முடியாது. பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள் இவர்கள் எல்லாரும் அதில் போய் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற அளவுக்கு அங்கே என்ன சார் நடக்குது? நீங்கள் ஓஷான் ஒருத்தர் இருந்தார், ரஜினிஷ். அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் ராம உலகத்தை அடையணுமா, காம உலகத்தை கடக்கணும், காமத்தை கடக்கணும். ஃப்ரீ செக்ஸ், ஃப்ரீ ட்ரக்ஸ், ஃப்ரீ ட்ரக்ஸு, ஃப்ரீ செக்ஸ். ஆடு மாடுகளை போகிற எப்போ வேணால் செக்ஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ட்ரக்ஸ் அடிச்சுக்கலாம். கஞ்சா சாமியை போதையிலேயே அலையிறது. அப்போது பார்க்குறான் பல கோடி சம்பா எல்லாம் அனுபவிச்சாச்சு, இனி மீதி மீதி காலத்தில் நம்ம ரஜினிஷோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஏற ரஜினிஷை சேர்ந்துக்கிறான். அவர் இந்தியாவிலிருந்து கடைசியாக அமெரிக்காவில் ஊரிகான் ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே தனி விமானம் வரைக்கும் வச்சுருந்தார். அங்கே அமெரிக்காரன் பார்த்தான், என்னடா எல்லா வெள்ளக்காரனும் போய் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டான், ஃப்ரீ ட்ரக்ஸு, ஃப்ரீ செக்ஸு. அப்போது அவரை பிடிச்சி இந்தியாவுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கொஞ்ச நாள் விசாரணைக்கு வச்சுருந்தான். அப்போது அவருடைய உணவில் ஸ்லோ பாய்ஸ்லாம் கொடுத்துட்டான், இங்கே வந்து செத்து போயிட்டார். இப்போ அதே போல் தான் இப்போ ஜக்கி வாசுதேவ். ஜக்கி வாசுதேவுக்கு உலகம் முழுக்க பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் சேர்ந்துருச்சு. இதை யார் நிர்வாகிப்பதுன்னு நீங்கள் எப்பவுமே ஒரு அதிகார மட்டம், அதிகார மட்டத்தை ஒட்டி அதற்கு கீழே ஒரு அடியால் வட்டம் இருக்கும். அந்த அடியால் வட்டத்தின் மூலம்தான் அடித்து கொள்வது. நீங்கள் இப்போ செக்ஸு, பாலியல் வல்லுறவு, கொலை, கொள்ளை எல்லாமே அப்படி தான் நடக்கும். அவரே அப்போ இவங்களுக்கு சிறப்பாக கவனி முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த சிறப்பாக கவனிக்கிற கூட்டம் என்ன பண்ணால், இவரை சிறப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிடும். யார்? ஜக்கியை. ஏன்னா பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது, இந்த பணத்தை யார் நிர்வகிப்பது? அவருக்கு இப்போ அவருக்கு கீழே ரெண்டு குரூப் ஃபார்ம் ஆயிரும், ஒரு குரூப் ரெண்டு குரூப் ஆயிரும். ரெண்டு குரூப் ஆன பிறகு நீங்கள் இப்போ டெல்லியில் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி ஒரு குரூப் அங்கே செட்டில் ஆயிருக்கு. ஜக்கியுடைய சிசியனுங்க, ஜக்கியுடைய காசை கள்ளக்கணக்கு எழுதி போய் செட்டில் ஆகிட்டான். ஜக்கி இன்னொரு குரூப் அனுப்பி அதை பூராத்தையும் அபகரித்து கொண்டு ஆசிரமத்தில் கணக்கில் சேர்த்துருக்கார். இது இதை தாண்டி இன்னொரு குரூப் வெளியிலே போயிடுச்சு. வெளியில் போன பிறகு அவர் சொல்கிறார், என்னை விட்டுருக்கப்பா, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, அமெரிக்காவில் போய் என்னோடய மகளோட நான் செட்டில் ஆகிடுறேன்னு. நீங்கள் பெட்டி படுக்கையோட, பல டாலர்களோட, பல தங்க கட்டிகளோட, பெட்டியோடு கிளம்புறாரு. மகளையும் தடுத்து நிறுத்திடுச்சு அந்த குழு. அப்போ இவரே அந்த குழு வலுவாக இருக்குது. இவர் கட்டளையிட்டால் செய்யக்கூடிய அந்த குழு இப்போ இவர் ஜக்கி கட்டளை இடக்கூடிய அளவுக்கு மேலே போயிடுச்சு. அப்போது மகளோட தம்பு என்னை விட்டுருப்பா தப்பிச்சு போகிறேங்கிறாரு. அந்த பயணம் தடுக்கப்படுகிறது. இப்போ அவருக்கு வந்து அதிகார வட்டத்தோட நெருக்கமான தொடர்பு இருக்குது, ஆட்சியாளர்களோட. அவங்கக்கிட்ட பேசி அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாதா சார்? முயற்சி பண்ணியிருப்பார், எப்படி பண்ணாமல் இருப்பார்? இந்த மாதிரி இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி நம்ம எல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவரை டம்மி ஆகிட்டார், நாங்கள் உங்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம், இந்த ஆசிரமத்தை வச்சுருக்கோம், இங்கே அதே பழைய பிஜேபியே அதிகாரத்துக்கு வந்துடலாம், இவர் தப்பிச்சு போகிறேங்கிறாரு. மகளோட தப்பிச்சு போ, அவள் பாப்பா பார்ப்பாங்க, பிஜேபி பார்ப்பான். ரைட்டு, ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்கலாம்னு பார்த்தோம், தேரலை. இபிஎஸ் ஆக்கி இபிஎஸ்ஸை ஓபிஎஸ் ஆக்கிடுவோம். அடிமையாக தானே வேணும், ஓபிஎஸ் அடிமையாக இருந்தானே, இபிஎஸ் அடிமையாக இருந்தானே, யாரோ ஒரு அடிமை வேணும் பிஜேபிக்கு. அது ஜக்கியாக இருந்தாருன்னா குக்கியாக இருந்தாருன்னா, ஜக்கி, குக்கி, புக்கி எல்லாம் பிஜேபியோடைய அடிமைகள்.
அப்போ ரைட்டு ஜக்கி போயிட்டு அடுத்து குக்கி வந்துட்டான் நம்ம நம்முடைய அடிமைகள். அப்போ இந்த ப்ராசஸ் தான் ஜக்கியை மூளை சாவடையை வைக்கக்கூடிய ஸ்லோ பாய்சன் மருந்து கொடுக்கப்பட்டது. இப்போது மகா சிவராத்திரினா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் சார். மகா சிவராத்திரினா எல்லோரும் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிப்பாங்க, சிவன் கோயிலில் பூஜைகள் நடக்கும், இதுதான் சார் காலங்காலமாக நடந்து வந்தது. ஆனால் இப்போ மகா சிவராத்திரினாவே ஈஷாவில் என்ன நடக்குது, அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது, உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர்கள் வருவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மகா சிவராத்திரி ஒரு 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 கார்ப்பரேட் ஈவெண்ட்டு அல்லது ஒரு ஒரு பெருசாக மாறுறதுக்கான காரணம் என்ன? அங்கே நடக்கிற மகா சிவராத்திரியில் என்ன சார் நடக்குது, என்ன ஸ்பெஷல் அங்கே? இல்லை நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிலேய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், கிரிக்கெட்டு பிரபலங்கள், பாலிவுட்டு பிரபலங்கள், கோலிவுட்டு பிரபலங்கள் எல்லாரும் ஒன்று சேர அன்றைக்கி அவருக்கு ஒரு 500 கோடி ரூபாய் வசூலாகும். அன்றைக்கி ஒரு 500 100-500 கோடி வசூலாகும் டொனேஷன். அப்போது இதற்காக அவர் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகிறார். நீதிபதிகள் வருவாங்க, மாவட்ட ஆட்சியாளர்கள், சினிமா பிரபலங்கள் அத்தனை பேரையும். அதுதான் அவருக்கு வருடம் ஒரு முறை அங்கு வரக்கூடிய ஆசிரமவாசிகளை ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம். சந்தானம்லாம் போய் அழுதுட்டு வராரு சார்? ஆமாம். சந்தானத்தையெல்லாம் செருவில் விட்டு விரட்டணும். ஏன்னா தந்தை பெரியாரை வடக்குப்பட்டி ராமசாமின்னு படம் எடுக்கிறார், எடுத்துகிட்டு இந்த ஈரோட்டில் கத்திட்டு இருந்தானே ஒரு ராமசாமி, அவனால் நாளுங்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே அந்த ராமசாமிங்கிறார். நீங்கள் பஞ்சாபில் போய் பகவத்சிங்கை எதாவது திட்டிட்டு அங்கே இருந்துட முடியுமா? அம்பேத்கரை சொல்லிட்டு மகாராஷ்டிரா இருந்துட முடியுமா? ஜோதிபாய் புலேவை சொல்லிட்டு பூனாவில் இருந்துட முடியுமா? நாராயண குருவை சொல்லிட்டு எங்கே இருக்க முடியும்? கேரளாவில் இருந்துட முடியுமா? இங்கே கேரளாவுக்குள்ள சேப்பு சட்டை போட்டிருக்கான், கம்யூனிஸ்டாக இருக்கான். அங்கே எந்த கலாச்சார சீரழிவு கேள்விப்படுறீங்களா? 1000 கோடி திருடனா, 2000 கோடி திருடனா, 5000 கோடி திருடனா, அண்ணாமலை அங்கே இதெல்லாம் போய் பண்ண முடியுமா? மலையாளிகிட்ட இருக்கிற அந்த சேப்பு சட்டையில் போய் பண்ண முடியுமா? என்ன கம்யூனிசமும் கல்வியும் அவனை பூரா மனுஷனாக்கி வச்சிருக்கு. இங்கே நீர்த்தொட்டியில் மலத்தை கலக்கிறானே சார். அப்போது மக்களிடம் அரசியல் போகாமல் தந்தை பெரியாருடைய கொள்கை நீர்த்து போக செய்தவர்களே இந்த திராவிட இயக்கம் தான். அது அதனுடைய விளைவு தான் ஜக்கி வாசுதேவ். ஜக்கி வாசுதேவ் கேரளாவில் போய் ஆசிரமம் கட்ட முடியுமா? பிடிஆர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார், அவரை காலி பண்ணி விட்டாங்க. மகா சிவராத்திரி என்பது கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய அத்துணை விஐபிகளையும் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு பார்ட்டி. சோமபானம் சுறாபானம் கொடுக்கப்பட்டு அன்றைய 500 கோடி ரூபாய் அவருடைய பொருட்கள் விற்பதற்கும் 500 கோடி ரூபாய் வசூல் செய்வதற்கும் நன்கொடை பெறுவதற்கும் அதில் 80G விளக்கு பெற்று அவருடைய அந்த மகா சிவராத்திரி என்பது தீபாவளியைப் போல பொங்கலைப் போல ஒரு பெருவிழாவாக நடத்தி தன்னுடைய ஆன்மீக அதிகார பலத்தை டெல்லி வரைக்கும் அறிமுகப்படுத்துகிற விழா தான் மகா சிவன் ராத்திரி விழா. இது கடைசியாக இப்போ அவருக்கே என்னவா விடிஞ்சது? ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, மூளை ரத்தக்கசி வரைக்கும் வந்துருச்சு. ஒரு ஆள் கேட்குறான், யார் மூளையே இல்லையே எப்படியே ரத்தக்கசி வரும்? மூளையே இல்லாதவனுக்கு மூளையில் எப்படி அறுவை சிகிச்சைன்னு கேட்குறான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தம் யானை வழித்தடத்த குறுக்கே மறித்து 300 ஏக்கர் மத்திய அரசாங்கத்தில் எந்த அனுமதியும் வாங்காமல் செய்யப்பட்ட சட்டவிரோத செயலுக்கு நீங்கள் மோடி வந்து போன பிறகு அனைத்தும் நீங்கள் சட்டபூர்வமாக மாறுது. இதை இப்போ இரண்டாம் கட்ட அதிகார கைப்பற்றக்கூடிய ஒரு குழு, ஜக்கியுடைய அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு, இரண்டு குழுவுக்குள்ள மிகப்பெரிய யுத்தம் நடக்குது எங்கே? ஜக்கி ஆசிரமத்தில். அந்த யுத்தத்தின் விளைவாக நீங்கள் அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து வீடியோ காலில் பேசுகிறார், யோ நான் உயிரோடு தான் இருக்கேன், யார் தயவு செய்ய என்னுடைய ஆட்கள்லாம் தப்பி கிப்பி அவனுக்கு போய் சரண் ஆகிடாதீங்க, யாருக்கிட்ட சூழ்ச்சியில் சிக்கிறாதீங்க, நான் மீண்டும் வந்துடு அதிகாரத்தை கைப்பற்றுவேன், திரும்ப வருவேன்
ரஜினி சொல்ற மாதிரி வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி, யோ மூளை ஆஸ்பத்திரி படியானா இல்லை கேமராவை ஆன் பண்ணு, கேமராவை ஆன் பண்ணு, யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஜக்கி கதை முடிஞ்சதுன எல்லாம் அவன் பின்னாடி போயிடுவானுங்க. நான் ஆசிரமத்துக்கு வரவே முடியாது. என்னுடைய மகள் பணைய கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறாள். அமெரிக்காவில் உள்ள மகன் வந்திருக்கான், கூட்டிட்டு பாருங்க அப்பா, ஆசிரமம் இருக்கிற காலத்தில் கிளப்பிட்டு வா, ஊருக்கு செட்டில் ஆயிடுவோம். எங்க அமெரிக்காவில் இந்த பயிலவன் உன்னையும் விட மாட்டானு, என்னையும் விட மாட்டானுங்க. இவர்கள் கட்டுப்பாட்டில் இப்போ யார் போயிட்டா, மகளும் ஜக்கியும் அந்த ஒரு குழு, மர்ம குழு நினைத்தால் தான் விடுதலையாக முடியும். இதுதான் இன்றைய ஜக்கியினுடைய நிலை. அதாவது கெடுவான் கேடு நினைப்பான். இதுதான் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் அத்தனை ஆன்மீகத்தை நேசித்து வந்தவர்கள் பூரா கடைசியாக கலை செல்வியெல்லாம் அனாத படமாக கிடந்தான். அந்த யோகா உடையோடு தப்பி ஓடுகிறாள், ஓடுறவா அடுத்த நாள் எங்கே கிடக்குது, பாடியாக கிடக்குது. காவல்துறை விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. ஏன்னா மோடியே வந்து டான்ஸ் ஆடும்போது, கிரண் பேடியே வந்து டான்ஸ் ஆடும்போது கலைச்சலையை பற்றி யார் நினைப்பா, யார் நினைப்பா? இதுதான், இதுக்கெல்லாம் காலம் ஒரு பதிலை வைத்திருக்கிறது, வரலாறு ஒரு பதிவை வைத்திருக்கிறது. கூடிய விரைவில் ஜக்கி வாசுதேவுடைய நிலைமை, நித்யானந்தா தப்பி ஓட்டம் செய்தி வந்தது. அதே போல் நீங்கள் ஜக்கி வாசுதேவ் தப்பி ஓட்டம், அமெரிக்காவுக்கு தப்பி ஓட்டம் வெளியாகும் முக்கிய தகவல். ஆசிரமம் தரைமட்டம், ஜக்கி தப்பி ஓட்டம், ஆசிரமம் தரைமட்டம், ஆதிவாசி மக்களுடைய கோபம், இப்படியெல்லாம் செய்தி வரும், விரைவில் எதிர்பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்லவர் தலைப்பு வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.